வாடகை தாய் விவகாரம் தொடர்பாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் இவரிடம் இன்னும் விசாரணை நடைபெறவில்லை என்று சுகாதாரத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விசாரணை ஏன் இன்னும் நடைபெறவில்லை, அதற்கான காரணம் ஏதேனும் கூறப்பட்டதா, அது பற்றிய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வினிதா, நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாகவே இது குறித்த சர்ச்சைக்குரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இது குறித்து சுகாதாரத்துறை தலைமையிலான 3 பேர் குழுவானது போடப்பட்டிருக்கிறது. இணை இயக்குநர் தலைமையிலான குழுவானது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றிருக்கக்கூடிய விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி இருக்கிறார்களா என்பது குறித்தான முதற்கட்ட ஆய்வு அறிக்கையை வந்து சமர்ப்பித்த பிறகுதான் நேரடியாக தேவைப்பட்டால் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனிடம் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நேரடியாக விசாரணையும் இது குறித்து நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த விதிமுறைகளை பின்பற்றியிருக்கிறார்கள் என்பது குறித்தான ஆய்வுகள் நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் என்னென்ன விதிமுறைகளை, அதாவது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றியிருக்கிறார்களா என்பது குறித்தான முதற்கட்ட ஆய்வறிக்கை தயார் செய்யப்பட்டு அதனை சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் முழுமையாக அவரிடம் ஒப்புதல் பெற்ற பிறகு நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் ஆகியோரிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான குழு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த குழுவானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 4 நாட்களுக்கு முன்பாக இந்த நயன்தாரா விக்னேஷ்வன் விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை தலைமையிலான குழுவானது போடப்பட்டிருந்தது. இந்த குழு தலைமையிலான தற்பொழுது ஆய்வு அறிக்கை தயார் செய்யும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெறுவதற்கு பல்வேறு விதிமுறைகளை சுகாதாரத்துறை சார்பாக போடப்பட்டிருக்கிறார்கள். கல்யாணம் ஆகி 5 ஆண்டுகளுக்கு பிறகாக தான் வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற முடியும். அதே போல 2 பேரில் ஒருவருக்கு வந்து குழந்தை பெறக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை சார்பாக போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றியிருக்கிறார்களா என்பது குறித்தான விளக்கங்கள் பெறப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக நேரடியாக 2 பேரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அதற்கான பணியானது நடைபெற்று வருகிறது. இதன் பணி முடிந்த பிறகுதான் நேரடி விசாரணைக்கு உட்பட இருக்கிறார்கள். அதே போல வந்துட்டு 2 நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து ஒரு அறிக்கையை வந்து சுகாதாரத்துறையிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த தகவல் என்பது முற்றிலும் தவறானது. தற்போது வரையிலும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து எந்த ஆய்வு அறிக்கையும் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 6 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு திருமணம் செய்திருப்பதாக அறிக்கை ஒன்று அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தவறு என்பது முற்றிலுமாக தவறானது எனவும், அதே போல அவர்களிடமிருந்து தற்போது வரையிலும் விசாரணைக்காக நாங்கள் அழைக்கவில்லை, நாங்கள் அழைக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றி இந்த இரட்டை குழந்தை விவகாரத்தில் வந்து குழந்தை பெற்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் அறியப்பட்டு அதற்கு பிறகாக தான் முழுமையான ஆய்வறிக்கை வந்து தயாரிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த ஆய்வறிக்கை செய்தியாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரையிலும் இது குறித்து விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கு பிறகாக தான் நேரடி விசாரணைக்கு உட்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.